அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஐயா, கவிதா கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? அவ சொன்ன புகார்தா வீடியோவா இருக்கே. ஒரு தார்மீக அடிப்படையில உங்க கல்வி நிறுவனத்துக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை போக்க நீங்களே விசாரணை ஆரம்பிச்சிடலாமே. இதுக்கு கவிதா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது இப்படி யாரோ கொடுத்த முட்டை புகாருக்கு நான் விசாரணை பண்ண முடியும்? கவிதா சொல்றது உண்மைன்னு என்ன ஆதாரம்? அது உண்மையா இருந்தா அவ நேர்ல வந்திருப்பா. இருட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு என் காலேஜ் மேல கல்லெறிய மாட்டான். ஒரு பொண்ணு பொழுதுபோக்குக்காகவா என்கிட்ட யாரோ தப்பா நடந்துகிட்டாங்கன்னு சோஷியல் மீடியால புகார் பண்ணுவா? அப்படி பண்ணி என்கிட்ட பணம் பறிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. நான் காக்கிர மரம்மா, என் மேல நாலு பக்கத்துல இருந்து கல்லடி விழத்தான் செய்யும். அதுல இதுவும் ஒரு கல்லடி. யோ சொல்லிய, சார் சொல்றது உண்மைதான் மேடம். ஆனா கவிதா அப்படிப்பட்ட பொண்ணா தெரியலங்கய்யா. ரொம்ப நாளா உங்க காலேஜ் கேம்பஸ் குள்ள தப்பு நடந்துட்டு இருக்கு. அது உங்கள மாதிரி ஒரு புனிதமான மனிதரோட மதிப்ப கெடுக்குதுங்கய்யா. ஊருக்குள்ள மீடியால உங்களையே தப்பா பேசுறாங்கய்யா. அதனால கவிதாவுக்கு கெடுதல் பண்ண அந்த குற்றவாளிய நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். இத நீங்களே தானா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. அப்பதான் பப்ளிக் மத்தியிலயும் இங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மத்தியிலயும் உங்களை நம்புவாங்க. அது சரிம்மா, நல்ல யோசனை தான். இந்த பிரச்சனைய வேரோட அறுக்கிறதுக்காக தான் நான் கவிதாவை கொண்டது ஒப்படைங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா பாதிக்கப்பட்டவன் நேர்ல வந்து சொல்லாம மொட்டை கடத்தாசியும் மொட்டை வீடியோவும் போடுறா. அதை நம்பி நான் விசாரிக்க ஆரம்பிச்சா உடனே பல பேர் இதே வேலைன்னு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நான் கல்லூரி நடத்த முடியாது, கோர்ட் தான் நடத்தணும். இதுக்கப்ப என்ன சார் முடிவு? ஒரே முடிவு தான் வரும். தைரியம் இருந்தா அவ ஒளிஞ்சிருக்கிற இடத்துல இருந்து வெளியே வரட்டும், என்கிட்ட கூட வர வேண்டாம். அவ போலீஸ்ல போய் உண்மையை சொல்லட்டும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும். அப்ப உண்மையான குற்றவாளி யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ நீங்களா முன் வந்து இந்த பிரச்சனைய தீக்க மாட்டீங்க? எதை யார எப்படி தீக்கணும்னு அனுபவப்பட்டவனா, பழந்துன்னு கொட்ட போட்டவனா. அதனாலதான் கிட்டத்தட்ட 15 ஸ்கூல் 32 காலேஜ் நடத்துறேன். யாராவது கடுகளவு சின்ன தப்பு பண்ணா கூட நான் உசாரா கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு கடுகு போன இடம் தெரிஞ்சிருக்கு, பூசணிக்கா போன இடம் தெரியாம போச்சுங்களையா? காலேஜ்ல இவ்ளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்களே. ஏய், 11 மணிக்கு மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு, ஞாபகப்படுத்த மாட்டியா? இப்ப மணி 11:10யா? இங்க நான் பியவா நீ பியவா? இடியட். வேற ஏதாவது பேசணுமா? நான் ரொம்ப பிஸி. சாரி சார், எஜுகேஷன் சிட்டி வரவு செலவு கணக்க பத்தி பேசணும், ரொம்ப அர்ஜென்ட். ஒரு 10 நிமிஷம் கொடுங்க சார். வருண், நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். ஓகே பூமி, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், நீ போயிடு. சரி ஓகே. யாராவது துணைக்கு அனுப்பிடாம? பரவாயில்லங்கய்யா, நானே பாத்துக்கிறேன். நான் வெளியே வெயிட் பண்ற வரும் வரங்கய்யா. சார் கொஞ்சம் சீக்கிரமா பேசி முடிங்க, ஐயாவுக்கு மினிஸ்டரோட மீட்டிங் இருக்கு. சரிங்க. கவிதா, நான் இப்போ உங்க காலேஜ்ல உன்னை அடைச்சு வச்சிருந்த இடத்தை தான் தேடிட்டு இருக்கேன். இந்த இடத்த நல்லா வீடியோல பாத்துக்கோ. இங்க இருந்து நீ போன கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு வழி சொல்லு. தாங்கா நேரா போய் அப்படியே ரைட்ல போங்க. அதுக்குள்ள போறதுக்கு வழி சொல்லு, நான் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன். அக்கா,
அது ரொம்ப ரிஸ்க்கா? இங்க பாரு, இப்பதெல்லாம் யோசிச்சா நாம எதையுமே சாதிக்க முடியாது. உனக்கு நியாயம் கிடைக்கணும், அதனால ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீ வழி சொல்ல, நான் பாத்துக்கறேன். சரிக்கா, நீங்க அப்படியே ரைட் சைடுல போங்கக்கா. அக்கா, ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் தெரியுதா அக்கா? ஆமா, அதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் கா. அங்க பக்கத்துல ரைட்ல ஒரு டோர் போட்டி இருக்கா கா? ஆமா, அங்க தான் நிஷா என்ன கூட்டிட்டு போனா. சரி சரி, நீ இப்ப போன் வை, நான் தேவைப்பட்ட கூப்பிடுறேன். பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் வாஷ்ரூம் தேடிட்டு இருக்கேன். இங்க தான இருக்கு. அப்படியா? ஐயா ரூம்ல இருந்து இவ்ளோ தூரம் வந்தது வாஷ்ரூம் தேடிதானா? என்ன இத நம்ப சொல்றீங்களா? பொய் சொன்னாலும் நம்பற மாதிரி சொல்லணும். ஹலோ நிஷா மேடம், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. நான் உங்க ஐயாவோட பிசினஸ் பார்ட்னரோட வைஃப். உங்க லிமிட் நீங்க கிராஸ் பண்றீங்க. எதுவா இருந்தாலும் இங்க வர கூடாதுங்க. நீங்க வாஷ்ரூம் தானே போகணும், ஏன் கூட வாங்க. கையெல்லாம் பிடிக்க வேண்டாம், நானே வர, எனக்கு வர தெரியும். இல்ல தெரியாது, கண்ட இடத்துக்கு போயிடுவீங்க. நான் வாஷ்ரூம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. நிஷா மேடம் வாங்க, நானே வர. விடுங்க, கைய விடுங்க. வாங்க மேடம், விடுங்கன்னு சொல்றல்ல. வாங்க மேடம், விடுங்க, விடுங்க. வாங்க மேடம், விடுங்க. வாங்க, உங்களுக்கு வாஷ்ரூம் போகணும். விடுங்க, விடுங்க, நானே போய்க்கிறேன். சரி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.